தமிழ்நாடு அமைத்த நீட் ஆய்வுக் குழுவுக்கு எதிரான பாஜக நிர்வாகியின் மனு தள்ளுபடி. ஆய்வுக் குழு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் ஒன்றிய அரசின் சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று உயர்நீதிமன்றம் அதிரடி. நீட் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உரிமை உள்ளது. கொள்கை முடிவில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஒன்றிய நீர்வள அமைச்சருடன் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சந்திப்பு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதித்ததாக தகவல். மேகதாது விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பாதிக்காத வகையில் நடவடிக்கை. ஒன்றிய நீர்வள அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உறுதி. தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து ஆய்வறிக்கை. நீதிபதி ஏ கே ராஜன் குழு நாளை அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்கிறது. வெள்ளக்கோவில் அருகே பட்டிகளின இளைஞர் மரணம் பற்றிய போலீஸ் தாக்கல் செய்த அறிக்கை நிராகரிப்பு. மறு விசாரணை நடத்தி 60 நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவு. பழனியில் கேரள பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் புதிய திருப்பம். கூட்டு பலாத்காரத்திற்கான ஆதாரம் இல்லை என கேரளாவில் நடந்த மருத்துவ ஆய்வில் தகவல். செஞ்சி அருகே 11ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை என புகார். மாணவியின் சடலத்தை கிணற்றில் வீசி சென்ற 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். கொரோனா 3வது அலை கணிப்பு ஒன்றும் வானிலை முன்னறிவிப்பு இல்லை. பாதிப்பின் தீவிரத்தை மக்கள் உணரவில்லை என்று ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல். கேரளாவில் மேலும் 2 பேருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 22ஆக உயர்வு. இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்கும் பணி தீவிரம். முழுவீச்சில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட பிரதமர் உத்தரவு. டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சரத்கமல், இளவேனில் பாலறிவன் பிரதமருடன் உரையாடினர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. பஞ்சாப் காங்கிரஸ் கட்சியில் நீடிக்கும் உட்கட்சி மோதல் குறித்து ஆலோசனை. ஈராக்கில் கொரோனா மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. 64 நோயாளிகள் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.